அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி எடுத்து வருது. போதாக்குறைக்கு அக்னி வெயில் வேறு தொடங்கிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பேசாமல் தண்ணி தொட்டிகளை இறங்கி படுத்துக்கலாமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தோணும். அந்தளவுக்கு வெயிலோட கொடுமை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருது. என்னதான் வெயிலோட கொடுமை அதிகமாக இருந்தாலும் இந்த கோடை காலம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. காரணம் சம்மர் டூர். வெள்ளிக்கிழமையானால் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த கோடை காலம் வந்துட்டால் நம்ம ஆளுகளையும் கையிலேயே பிடிக்க முடியாது. உடனே நான் டூர் போகிறேன்னு சொல்லிட்டு ஊட்டி கொடைக்கானல் மூணாறு அப்படின்னு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்படி பல்வேறு ஹில் ஸ்டேஷன்களுக்கு டூர் போகக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சுற்றுலா பயணிகளை நம்ம இரண்டு செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். முதல்ல பேச்சுலர்ஸ், ரெண்டாவது ஃபேமிலிமேன். முதல்ல பேச்சுலர்ஸ் அப்படின்னாவே சரக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி டூர் போகிற இடத்துக்கு கண்டிப்பாக அவங்க சரக்கோடு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிறப்பவே குடிச்சிட்டு அந்த பாட்டில் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சூர்யா அப்படியே ஸ்டைலில் தூக்கி எறிகிற மாதிரி ரோட்டில் வீசி உடைச்சிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து காட்டில் இருக்கிற மரத்தில் மோதி உடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே பாட்டில்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க. இப்படி உடைக்கப்படும் பாட்டில்கள்னாலும் தூக்கி எறியப்படியும் பாட்டில்னாலும் அங்கே இருக்கக்கூடிய வன உயிரினங்கள் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்படுது. அதனால் அந்த உயிரினங்கள் வந்து உயிரிழப்பை கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எழுது. முக்கியமாக இப்படி உடைக்கப்படும் பாட்டில்கள்னால யானைகள் தான் அதிக அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது. இது குறித்து நான் விளக்கி சொல்கிறத விட எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் அறம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் யானை டாக்டருங்கிற கதையில் ஒரு வனத்துறை அதிகாரி சொல்வது போல இந்த கருத்தை வந்து விளக்கி சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறத விட படித்து காட்டினா இந்த பாட்டில்கள்னால எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். மனிதனின் கீழ்மைகளை ஒவ்வொரு நாளும் முகத்தில் அறைந்தது போல் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காட்டில் இருக்க வேண்டும். அநேகமாக இங்கு சுற்றுப்பயணம் வருபவர்கள் படித்தவர்கள், பதவிகளில் இருப்பவர்கள். ஊரிலிருந்தே வறுத்த பொறித்த உணவுகளுடனும் மது குப்பிகளுடனும் தான் வருவார்கள். வரும் வழிதோறும் குடித்து கொண்டும் தின்று கொண்டும் இருப்பார்கள், வாந்தி எடுப்பார்கள். மலைச்சரிவுகளின் மௌன வெளியை காரின் ஹாரனை அடித்து கிழிப்பார்கள். முடிந்தவரை உச்சமாக கார் ஸ்டீரியோவை அலறவிட்டு குதித்து நடனம் விடுவார்கள். ஓங்கிய மலைச்சரிவுகளை நோக்கி கெட்ட வார்த்தைகளை கூவுவார்கள். ஒவ்வொரு காட்டுயிரையும் அவர்கள் அவமதிப்பார்கள். சாலை ஓரத்து குரங்குகளுக்கு கொய்யா பழத்தை பிளந்து உள்ளே மிளகாய் பெடியை நிரப்பி கொடுப்பார்கள். மான்களை நோக்கி கற்களை விட்டறிவார்கள். யானை குறுக்கே வந்தால் காரின் ஹாரனை உறக்க அடித்து அதை அச்சுறுத்துவார்கள். என்னால் எத்தனை யோசித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம், காளி மது குப்பிகளை ஏன் அத்தனை வெறியுடன் காட்டுக்குள் வீசி எறிகிறார்கள் என்பது. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைக்கு மிக அபாயகரமானது அந்த குப்பி உடைசல். யானையின் அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போன்றது. குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்தடியிலேயே கிடக்கும். யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். இருமுறை அதை காலை தூக்கி வைத்தால் நன்றாக உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானை நடக்க முடியாது. இரண்டே நாட்களில் காயம் சீல் வைக்கும். புழுக்கள் உள்ளே நுழையும். புழுக்கள் சதையை துளைத்து சீலை உள்ளே கொண்டு செல்லும். முக்கியமான குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன்பின் யானை உயிருடன் எஞ்சாது. வீங்கி பெருத்து சீழ்வெளியும் கால்களுடன் பல நாட்கள் யானை காட்டில் அலையும். ஒரு கட்டத்தில் நடமாட முடியாமல் போகும்போது ஏதாவது ஒரு மரத்தில் சாய்ந்து நின்றுவிடும். ஒரு நாளில் 30 லிட்டர் தண்ணீர் குடித்து 200 கிலோ உணவு உண்டு 50 கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய உயிர் அப்படி 5 நாட்கள் நின்றால் மெலிந்து உருக்குலைந்து விடும். முதுகு எலும்பு மேலே துருத்தும். கண்ண எலும்புகள் புடைத்தெழும். காது அசைவது குறையும். மத்தகம் தாழ்ந்து தாழ்ந்து வரும். மெல்ல துதிக்கையை தரையில் ஊன்றி குப்புறச் சரிந்து நிற்கும். பின் மத்தகமே தரையில் ஊன்றும். அடுத்த நாள் பக்கவாட்டில் சரிந்து வயிறு பாறை போல மறுபுறம் எழுந்து நிற்க விழுந்து கிடக்கும். வாளும் துதிக்கையும் மட்டும் சுழல கண்கள் மூடி திறந்தபடி நடுங்கிக் கொண்டிருக்கும். பிற யானைகள் அதை சூழ்ந்து நின்று தலையாட்டி பிளிரிக் கொண்டிருக்கும். அதன்பின் யானை சாகும். கடைசி துதிக்கை அசைவும் நின்ற பின்னரும் கூட பல நாள் யானை கூட்டம் சுற்றி நின்று கதறிக் கொண்டிருக்கும்.
பின்னர் அவை அதை அப்படியே கைவிட்டு பல கிலோமீட்டர் தள்ளி முற்றிலும் புதிய இன்னொரு இடம் நோக்கி சென்றுவிடும். யானையின் தோளின் கணம் காரணமாக சடலம் அழுகாமல் இந்த காட்டில் எந்த மிருகமும் அதை சாப்பிட முடியாது. அழுகிய யானையை சென்னாய்கள் முதலில் தேடி வந்து வாயையும் குதத்தையும் மட்டும் கிழித்து உண்ணும். பின்னர் கழுகுகள் இறங்கி அமரும். கழுதை புலிகள் கூட்டம் கூட்டமாக வெகு தொலைவிலிருந்து தேடி வரும். மனிதனை விட 170 மடங்கு அதிக நூறான்கள் கொண்ட மூளை உடைய காட்டின் பேரரசன் வெறும் வெள்ளெலும்புகளாக மண்ணில் மிஞ்சுவான். இந்த உடைத்து வீசப்படும் பாட்டில்களினால மிருகங்கள் பாதிக்கப்படுவதை இதைவிட சிறப்பாக யாரும் விளக்கிட முடியாது. இது மட்டும் இல்லாமல் சில அந்த டின் பாட்டில்கள்லாம் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் குளிர்பான பாட்டில்கள், இதெல்லாம் வந்து மான்கள் முயல்கள் போன்ற சிறு சிறு விலங்குகளுடைய கால்களில் மாட்டி அந்த மிருகங்களுடைய கால்கள் வந்து முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கும். எனவே உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் குடிக்கிறது அது உங்களுடைய சொந்த விருப்பம், குடி நாட்டுக்கு வீட்டுக்கு மட்டும் கேடு கிடையாது. நீங்கள் டூர் போகிற இடத்துல குடிச்சிட்டு வீசக்கூடிய அந்த பாட்டில்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் கேடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து அந்த பாட்டில்களை உடைக்காமல் ரோட்டில் வீசாமல் அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க. ரெண்டாவது ஃபேமிலி டூர். ஃபேமிலி டூர் போகிறவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ 2 டூருக்கு 20 தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சிட்டு போவாங்க. போகிற வழி பூரா அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அப்படியே அந்த கார் ஜன்னல் வழியாகவோ இல்லை வேன் ஜன்னல் வழியாகவோ அந்த குப்பைகளை ரோட்டில் தூக்கி வீசிக்கிட்டே வருவாங்க. நீங்கள் பல சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கக்கூடிய அந்த மரங்களிலும் செடிகளிலும் வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிளாஸ்டிக் காகிதங்களை மிருகங்கள் அப்படியே சாப்பிட்றப்போ அந்த கேரி பேக் போன்ற மெல்லிதான பிளாஸ்டிக்குகள் வந்து அந்த மிருகங்களுடைய குடலில் சுற்றி அப்படியே சேர்ந்து சேர்ந்து கட்டியாகி அந்த மிருகங்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2 முன்னால் ஊட்டியில் இருக்கக்கூடிய முதுமலை வனப்பகுதியில் வனத்துறையினர் வந்து அவங்க வழக்கமான பணிகளில் வந்து காட்டுக்குள்ளே போகிறப்போ யானையோட சாணத்தில் வந்து பிளாஸ்டிக் கவர்கள் வந்து கலந்துருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் இருக்கக்கூடிய பகுதிகள்லேயும் காட்டெருமையுடைய சாணத்தில் வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர்கள் வந்து கலந்து இருக்குது. இது வந்து மிக ஒரு மோசமான விஷயம். தமிழ்நாட்டில் 6 முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிற மாடு வந்து வயிறு பெருத்து போய் சரியாக தீவனம் திங்காமல் இருந்திருக்கு. இதனால் அது வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட அந்த மாட்டை அழைச்சிட்டு போய் பார்க்குறப்போ அந்த மாட்டினுடைய வயிற்றில் மட்டும் 18 அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கட்டி இருந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பிளாஸ்டிக் கட்டியை அகற்றுனாங்க. வீட்டிலெல்லாம் வளர்க்கக்கூடிய மிருகங்களுக்கு இது போல் பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதுக்கு வந்து சிகிச்சையும் கொடுக்கலாம். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வந்து யாரும் கவனித்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுபோல் தொடர்ச்சியாக அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அந்த மிருகங்கள் உண்ணும்போது அது வயிற்றில் கட்டியாகி அந்த மிருகங்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுது. மெல்லிசான பிளாஸ்டிக்னால இந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா, திக்காக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டம்ளர்கள் பிளாஸ்டிக் கவர்கள்னால என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் வந்து சீக்கிரம் வந்து மக்கி போகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் கவர்கள் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன துகள்களாக உடையும். இது வந்து மைக்ரோமீட்டர் அளவிலிருந்து நேனோமீட்டர் வரை வந்து சின்ன சின்ன துகள்களாக உடையும். அப்படி உடையும் போது அவை வந்து சில விஷங்களை வெளிப்படுத்தும். அந்த விஷத்தன்மை உடைய பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்களை வெளிப்படுத்தும் போது அது மண்ணில் கலந்து அந்த மிருகங்களின் உணவு சங்கிலியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் வாழக்கூடிய சின்ன சின்ன மண்புழுவிலிருந்து பறவைகள் மற்ற பெரிய விலங்குகள் வரைக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. எனவே இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷனுக்கு டூர் போகிறவங்க தயவு செஞ்சு இந்த குப்பைகளை ரோட்டில் போகிறப்போ அப்படியே ஜன்னல் வழியாக வீசி எறிஞ்சிட்டு போகாமல் அதை சேகரித்து வச்சு நீங்கள் எப்போ குப்பை தொட்டியை பார்க்குறீங்களோ அந்த குப்பை தொட்டியில் போடுங்க. குழந்தைகளுக்கு குப்பையை ரோட்டில் வீசுறதை சொல்லி கொடுக்காம குப்பை தொட்டியில் போடுவதை கற்றுக் கொடுங்கள். அப்போ தான் அடுத்த தலைமுறையாவது சரியாக வளரும். சுற்றுலா பயணிகள் போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் காடு மட்டும் பாதிக்கப்படலை, கடலும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 90% கடல் பறவைகள் வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த மார்ச் மாதம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு திமிங்கலம் செத்து கரை ஒதுங்குச்சு. அந்த திமிங்கலத்தோடைய வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்திருந்தது. இது வந்து முதல் தடவை கிடையாது. கடந்த 2 மட்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 45 மேற்பட்ட திமிங்கலங்கள் இந்த பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளை உண்டு அதன் மூலம் மரணத்தை தழுவி இருக்குது.
இதுபோலவே உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு கடல் உயிரினங்களும் இந்த பிளாஸ்டிக் குப்பை பாதிப்புகளினால் பாதிக்கப்பட்டு வருது. காடு கடல் இந்த ரெண்டுமே வந்து மனிதனுக்கான சுற்றுலா தலம் கிடையாது. இவை வந்து பல்லுயிர்கள் நிறைந்த ஒரு பகுதி. மனித குலத்துக்கே அடிப்படையானது கடலும் காடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மனிதன் வந்து நுகர்வு கலாச்சாரத்தின் காரணமாக இந்த பகுதிகளாக சுற்றுலாத்தலமாக மாற்றினதே முதல் தவறு. அதைவிட மிகப்பெரிய தவறு, அந்த பகுதிகளை சுற்றுலா போகும்போது இது மாதிரியான பிளாஸ்டிக் குப்பைகளை வீசி அந்த பகுதியை கெடுக்கிறது தான். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, பல்வேறு உயிரினங்களுக்காகவும் சேர்த்து படைக்கப்பட்டது தான் இந்த உலகம். ஆனால் இந்த மனிதன் வந்து எல்லாமே தனக்கு வேணும் அப்படிங்கிற பேராசையினால் மற்ற உயிரினங்களை அழிப்பதற்கு, அது பாதிக்கப்படுவது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். இது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ மனிதர்களை பாதிக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தால்தான் இதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் அப்படி தான் பாட்டில் வீசி உடைப்பேன், அப்படி தான் வந்து கவரை தூக்கி போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்படியோ இன்னொரு 10-20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டு செத்துடலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய உங்கள் குழந்தைகள், அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வாழ்வதற்கு இந்த பூமி என்பதே இருக்காது. அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறத விட நல்ல பூமியை வாழ்வதற்கு கொடுத்துட்டு போகிறது தான் முக்கியமானது. இதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வனத்துறையும் வந்து எவ்வளவோ கட்டுப்பாடுகளை விதித்து இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுப்பதற்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. குறைந்தபட்சம் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளில் குப்பைத்தொட்டிகளில் போட்டு வனத்துறைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களையும் கடலில் இருக்கக்கூடிய மிருகங்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு சின்ன முயற்சியாக குப்பைகளை முதலில் குப்பைத்தொட்டியில் போட பழகிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.